சிவகங்கை சீமையின் மன்னர் முத்து வடுகநாத தேவர் வரிகட்ட மறுத்ததால் அவரை நீரில் எதிர்கொள்ள தைரியமில்லாமல் குறுக்கு வழியில் வீழ்த்தினர் ஆங்கிலேயர்கள். சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது ஆயுதமின்றி செல்வது அவரது வழக்கம். இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்ட குறுக்கு புத்தியுள்ள ஆங்கிலேயர்கள் சமாதானம் செய்வது போல் அவரை அழைத்து மறைந்திருந்து சுட்டு கொன்றனர். சிவகங்கை ஆங்கிலேயரின் வசமானது. தன் கணவர் தந்திரமாக கொல்லப்பட்டார் என அறிந்த ராணிவேலு நாச்சியார், உங்கள் மரணத்திற்கு பதில் கிடைக்கும் வரை இம்மண்ணை மீண்டும் மீட்டெடுக்கும் வரை நான் ஓய போவதில்லை, இது உங்கள் சத்தியம் என கணவரின் உடல் மேல் சபதம் எடுத்துக் கொண்டார். பின்னர் தானே அவரது உடலை தூக்கி கொண்டு போய் எரியூட்டினார். அன்றே பெண் விடுதலை மூட நம்பிக்கையெல்லாம் உடைத்தெறிந்தவர் வேலு நாச்சியார். பின்னர் மருது சகோதரர்களின் அறிவுரைப்படி தன் கை குழந்தையுடன் தலைமறைவானார் ராணி. புலி பதுங்கியது, பாய்வதற்கு சரியான தருணம் வேண்டி காத்திருந்தது. அங்கிருந்து தப்பிச் செல்லும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணின் வீட்டருகே செல்கின்றார் ராணி. வந்திருப்பது ராணி என்று அறிந்த அப்பெண் பருக தண்ணீர் தருகிறாள். உனது பெயர் என்ன மகளே? உடையாள் மகாராணி. நன்றி உடையாள். ஐயோ மகாராணி, நன்றி எல்லாம் கூற வேண்டாம், இது என் பாக்கியம். சரி, போஞ்சோரன் படை என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது, நான் செல்கிறேன். பிறகு அங்கிருந்து புறப்பட்டார் ராணி. சிறிது நேரம் கழித்து பின்தொடர்ந்து வந்த பாஞ்சூரின் படை உடையாளிடம், ஏய் கேர்ள் ஸ்டாப், இந்த பக்கம் வேலு நாச்சியார் போனத பாத்தியா நீ? ஆமாம், ராணி வந்தார், ஆனால் எந்த பக்கம் சென்றார்கள் என கூற மாட்டேன். For God's sake, சொல்லலன்னா உன்னை கொண்டுடுவேன். நான் வீரம் விழுந்த தமிழ் மண்ணின் மகள், என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். Well, then, chop her alive. அவளை துண்டு துண்டாக வெட்டி அதே இடத்தில் விட்டு சென்றனர் பாஞ்சூரின் படை வீரர்கள். பல கோட்டைகளில் தலைமறைவாக இருந்தார் ராணி. இக்கோட்டைகள் யாவும் காடுகளுக்கு நடுவில் இருந்ததால் அந்நியர்கள் அவ்வளவு சீக்கிரம் உள்ளே நுழைந்திட முடியாது. இந்த இடங்களை ஆயுதக்கிடங்காகவும் படைப்பயிற்சி செய்வதற்கும் பயன்படுத்தி கொண்டார் ராணி. கடைசியில் தலைமறைவாக இருந்த இடம் விருப்பாச்சி. அங்கு ஆட்சி செய்த கோபால நாயக்கர் அவர்கள் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தார். இதுபோல் பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் கோபால நாயக்கர் அவர்களை தூக்கிவிட்டனர் என்பது வேதனைக்குரிய ஒரு வரலாறு. இந்நிலையில் மிகுந்த திட்டமிடலுக்கு பிறகு மைசூர் ராஜ்யத்தின் சுல்தான் ஹைதர் அலியின் உதவியை நாடினார் ராணி. சுல்தானுக்கு ஏற்கனவே ஆங்கிலேயரிடமும் நவாபிடமும் பகையிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. முதலில் சுல்தானுக்கு விவரமாக கடிதம் எழுதி பின்னர் நேரில் செல்கிறார் ராணி. வருக வருக மகாராணியாரே வருக, தங்களின் புகழையும் வீரத்தையும் யாம் அறிவோம். வணக்கம், தங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. வா, என்ன ஆச்சரியம், தமிழ் மகளான நீங்கள் மிக அற்புதமாக எங்களது மொழியில் உரையாடுகிறீர்களே.
தங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயார். கேளுங்கள். அந்நியர்களை அட்டியோடு வீழ்த்தெறிய தங்களின் உதவி தேவைப்படுகிறது. ராணியின் பழிவாங்கும் உறுதியை விட அவரது அணுகுமுறை சுல்தானை மிகவும் ஈர்த்தது. சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி அமைந்தது. திப்பு சுல்தான் மூலமாக ராணிக்கு பல உதவிகளை செய்தார் ஹைதர் அலி. இந்நிலையில் சிவகங்கை சீமைக்கு உசைன் நகர் என பெயர் மாற்றம் செய்திருந்தார் நவாப். இது அங்கே வாழும் பொதுமக்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்தது. மகாராணியின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தனர். எந்நேரமும் ராணியின் தாக்குதல் இருக்கக்கூடும் என எச்சரிக்கையோடு அஞ்சி இருந்தனர் ஆங்கிலேயர்கள். She is very dangerous. You have to be careful with her. Be alert. எட்டு வருட தவத்திற்கு பிறகு போர் வியூகம் அமைத்தார் வேலுநாச்சியார். தன்னுடைய 5000 படை வீராங்கனைகளை ஒரே நேரத்தில் வெளியேற்றினால் ஆங்கிலேயருக்கு சந்தேகம் வரக்கூடும் என்பதால் உறவினர் வீட்டுக்கு செல்வது போலவும் பஞ்சம் பிழைக்க செல்வது போலவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றினார். பின்னர் சுல்தானிடம், கர்னல் பெய்லி மற்றும் கர்னல் பாஞ்சார் என்ற இரு கொடிய பாம்புகளை ஒன்றாக விட்டால் சேதம் அதிகமாகிவிடும். ஆகையால் அவர்களை திசை திருப்ப மைசூர் 2 போரை அறிவியுங்கள். நான் சிவகங்கையில் களமிறகுகிறேன் சுல்தான். சரியான வியூகம், இதை நான் வரவேற்கிறேன் மகாராணி. உடனே நான் போரை அறிவிக்கின்றேன். தாக்குதலுக்கான சரியான தருணம் வந்தது. 1780 சிவகங்கையை வந்தடைந்தார் வேலுநாச்சியார். உலகில் எந்த ஒரு தாக்குதலும் இத்தாக்குதலுக்கு இணையாகாது. ஏனெனில் ராணி அமைத்த வியூகமே வேறு. அன்று நவராத்திரி. ராணியின் தலைமையில் சில வீராங்கனைகள் கடவுளை தரிசிப்பது போல கோவிலுக்குள் நுழைந்தனர். கோவிலின் பின்புறம் இருக்கும் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும் என்பதே ராணியின் வியூகம். அதற்கு துணை நின்றவர்தான் குயிலி என்னும் வீரப்பெண். இவர் ராணியின் படை தளபதியாவார். பலமுறை தன்னுயிரை பணயம் வைத்து ராணியை காப்பாற்றியவர் குயிலி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கோவிலின் உள்ளே விளக்கேற்ற வைத்திருந்த எண்ணெயை ஒவ்வொன்றாய் எடுத்து தன்மேல் ஊற்றிக்கொண்டார் குயிலி. பின்னர் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு கோவிலின் பின்புறம் உள்ள ஆயுத கிடங்கில் குதித்தார். எல்லாம் வெடித்து சிதறியது. உலகமே திகைத்தது. ஆங்கிலேயரையும் சேர்த்து. தாய் மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த குயிலி உலக வரலாற்றிலேயே முதல் மனித வெடிகுண்டு ஆவார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய குறிப்பாகும். இவரின் இத்தகைய தன்னலமற்ற செயலை கண்டு மிரளாதவர் இருக்க முடியாது. பதில் தாக்குதல் கொடுக்க இயலாமல் பின்வாங்கினர் ஆங்கிலேயர்கள். நாங்கள் தமிழர்கள், எங்களிடம் வீரம் மட்டுமல்ல அறமும் மிகைத்திருக்கும். உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் கர்னல், போயிருந்து என கர்னலுக்கு உயிர் பிச்சை அளித்து தான் சபதம் எடுத்தது போல சிவகங்கையை மீண்டும் மீட்டெடுத்தார். சிவகங்கை அரசியாக பதவியேற்றார் ராணி வேலுநாச்சியார். ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு அனுமனின் கொடி ஏற்றப்பட்டது.